இந்த நூலை இப்போ நான் கட்டாயமாக படித்தே தீரணும். இது என்னென்ன பின்னாடி அட்டையில் போட்டிருக்கு, அதில் ஒன்று பொது உடைமையாளர்கள் கவனம் செலுத்திய தவறிய பகுதிகள் பற்றி ஆய்வு. எவ்வளவு தோழமை நெருக்கமாக இருந்தால் இது சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. தோழமை எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் இல்லைன்னா சொல்ல முடியுமா? என்னையும் மேடையில் வச்சுக்கிட்டே விமர்சிக்க முடியுமா? பண்ண முடியாது. ஒரு தோழமை உணர்வோடு நாம் இன்னதை செய்திருக்க வேண்டும், செய்ய தவறிவிட்டோம் என்று ஒரு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த நல்ல பண்பாடு இந்த இரண்டு இயக்கங்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாருக்கும் இருக்க முடியாது. நம்ம கவிஞர் வரவேற்புரையில் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை, மார்க்ஸ் எங்கெல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை, உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் ஒளிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல், இன்றைக்கும் அது விற்பனை ஆகி கொண்டு தான் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டில் முதன் முதல்ல தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டது தந்தை பெரியார் என்கிற செய்தியை இங்கே குறிப்பிட்டாங்க. நான் இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். கலைஞருடைய மறைவிற்கு பிறகு நெல்லை பாளையங்கோட்டை இறப்புகளஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. ஆசிரியர் அவர்கள் கலந்து கொண்டார்கள், நானும் கலந்து கொண்டேன். மற்ற நம்ம அமைப்பைச் சேர்ந்த ஒத்த கருத்து உடையவர்கள் கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அப்போது மாநில தலைவராக இருந்த தமிழிசை அவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிற பொழுது, கலைஞர் அவர்கள் பாஜகவோடு ஒரு அரசியல் உறவு கொண்டிருந்த ஒரு நிலையில், அது குறித்து தோழர் நல்லகண் அவர்கள் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அல்லது பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அங்கிருந்து இங்கே திரும்பி வர வேண்டும், அங்கே இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து வேண்டுகோள் விடுப்பார். ஆசிரியரும் அந்த வேண்டுகோளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தான் வெளியிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடாது வாங்க என்று. அதை பத்திரிகையாளர்கள் திருச்சியில் கலைஞரிடத்தில் கேட்கிற பொழுது, இந்த மாதிரி நல்ல கொண்ட வேண்டுகோள் விடுறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கலைஞரிடத்தில் கேட்ட பொழுது, நல்ல கண்ணை எப்பொழுதுமே நல்ல செய்தி தான் சொல்வார் என்று கலைஞர் அதுக்கு பதிலளித்தார். இது பத்திரிகையிலலாம் வந்தது. இந்த செய்தியை நான் அங்கே சொன்னேன், கலைஞர் இந்த மாதிரி சொன்னார் என்கிற அந்த செய்தியை சொன்னேன். இதை நான் தமிழை செய்ய வந்து கிண்டல் செய்ய வேண்டுமென்றோ கேலி செய்ய வேண்டுமென்றோ உள்நோக்கத்தோடு சொல்லலை. நல்லகண்ணைக்குடி விமர்சனம் பண்ண சொன்ன வேண்டுகோள் எடுத்தார். அந்த அதை அந்த வேண்டுகோளை கலைஞர் சொல்லுகிற பொழுது, நல்லகண்ணை எப்பொழுதுமே நல்லதைத்தான் சொல்வார் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். சகோதரி அதில் ரொம்ப கடுமையான முறையில் வருத்தப்பட்டிருப்பாங்க மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு பிறகு தானே அவங்க பேசினாங்க. பேசுகிற பொழுது கொஞ்சம் கோபம் தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது, முகத்திலும் தெரிந்தது பேச்சிலும் தெரிந்தது. ரொம்ப கோபமாக பேசி கடைசியாக அவங்க சொன்னது என்னென்னா, எந்த கொடி வேண்டுமானாலும் இங்கே பறக்கட்டும், சிவப்பு கொடி மட்டும் பறக்கக்கூடாது அப்படின்னாங்க. அவங்க கொள்கையிலேருந்து ரொம்ப சரிதான், அது வேறு ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி சொல்கிறாங்களே, ஏன்னா நம்ம பேசியாச்சு, அவங்க பேசிட்டாங்க, இப்போ யார் பதில் சொல்கிறது? கடைசியாக பேசினது ஆசிரியர் தான். அதில் கடைசி பேச்சால் புகழஞ்சலி செலுத்துகிற அந்த நிகழ்ச்சியில் கடைசியாக நிறைவுரை ஆசிரியர் தான். ரொம்ப அழகாக சொன்னாங்க, என்னுடைய அன்பு மகள் தமிழிசை, மகள் தான் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, என்னுடைய அன்பு மகள் தமிழிசை இந்த மாதிரி சொன்னாங்க, சிவப்பு கூடியோ பரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பு மகளுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், திராவிடக் கழகத்தினுடைய கொடியில் நடு மையத்தில் சிவப்பு இருக்கிறது, சுற்றிலும் கருப்பு இருக்கிறது, மெல்ல மெல்ல அந்த கருப்புகள் மறைந்து கடைசியாக சிவப்புத்தான் பறக்கும், தமிழிசை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அதற்கு விளக்கமளித்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டதை சொன்னீங்க, இது இப்போ அண்மையில் நடந்த ஓராண்டுக்கு முன்பு நடந்த நிகழ்வு, நமக்கான உறவுகளுக்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ, நான் பெரும்போதே அந்த கட்சித் தலைவர்களுடைய பேரையெல்லாம் குறிப்பிடுறதே இல்லை. பத்திரிகையாளர் சில நேரத்தில் சில பேரை குறிப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்டால், அவங்க யாருன்னு நான் திருப்பி கேட்டுருவேன்.
அது அப்படி கேட்குறது சரியாக தப்பான எனக்கு தெரியல, அப்படி சொல்லிடும் அப்படின்னா யாருங்க அது அப்படின்னு அப்படி சொல்லி அதை ஒரு சாதாரணமாக்கிறது மாதிரி, ஏன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடாதுனால. இந்த கைபேசி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும், விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது, அது ஒன்று புள்ள அது தப்பான முறையில் தவறான முறையில். இன்றைக்கு தந்தை பெரியாருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாள் இந்த ஆண்டு நான் ஒரு விசேஷத்தை பார்க்குறேன், தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த நினைவு நாள் தான் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. எந்த உள்நோக்கத்தோடையும் சொல்லலை, யாரையும் மனதில் வைத்தும்னு சொல்லவில்லை, இதுதான் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. நிற்க வேண்டிய கட்டாயம், நிற்க வேண்டிய அவசியம், நிற்க வேண்டிய தேவை. அப்படிப்பட்ட இந்த சூழலில் அந்த அது என்னங்க முகநூலாக அது என்ன திருமுருகன் காந்தி தான் அதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. என்னமோ போட்டிருக்கான் ஆ பேராசிரியருக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் போடுவீங்க பார்ப்பீங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதான் தப்பாக போட்டிருக்கான். உடனே கண்டன குரல்கள் கிளம்புகிறது, நான் அதை பார்க்கல, எனக்கு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார், வேறு சிலரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா பெரியாரை விட்டுட்டு எவனையும் தமிழ்நாட்டில் கட்சி நடத்த முடியாது. கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்தவர்களுக்கு நன்றி. கண்டனம் தெரிவிப்பதோடு நிறுத்தாதீர்கள், இருக்கக்கூடாத இருக்கிறீர்கள், இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கிறீர்கள், காலத்தோடு திரும்புங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. கண்டனம் தெரிவித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் தெரிவிப்பது இயல்பு, அது தெரிவிக்காமல் இருந்தால் தான் தவறு. நான் வேறு சிலரை சொல்கிறேன், அவர்களுடைய யார் என்ன வரகத்திலன்னு போகலை. அதற்கு பிறகு அதை போட்டதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துடலாம், உங்களுக்கு போடுறது எடுக்கிறது, இந்த போடுறது எடுக்கிறது இதெல்லாம் நான் கற்றுக்கல. அப்படியா அப்படியா அவங்க தெரியாமையே போடுறது, அப்புறம் அவங்க பார்த்து எடுக்கிறதா சரியாதான் ஒன்று நடக்குது, எடுத்துட்டாங்க. பெரியார் அழிச்சிட முடியாது, கையாண்ட முறைகளில் எங்கள் இடத்துல குறைபாடுகள் இருக்கலாம். பெரியார் அணுகினதில் பேராசிரியர் நாகநாதன் அவர்கள் பல கருத்துக்களை எங்கள் சொன்னாங்க, அணுகினதில் குறைபாடுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்க முடியாது. அம்பேத்கர் அணுகியதில் குறைபாடுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் அழிஞ்சிருமா, அழிஞ்சிரும் என்று எப்படியாவது கம்யூனிஸ்ட் கட்சி விரும்பியாதானே, அப்படி கிடையாது, ஒருபோதும் கிடையாது. எது முன்ன பின்னங்கிறதுல பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறமே தவிர பெரியாரை நீக்கிவிட்டு அப்படிலாம் பேசினது கிடையாது, பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் பெரியாரிசம் என்பது விஞ்ஞானம், விஞ்ஞானம் அழியாது. மார்க்சியம் விஞ்ஞானம், அது அழியாது, அது மேலும் மேலும் வளரத்தான் செய்யும். விஞ்ஞானம் அதோடு நிற்காது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரச் செயலாளர் திருத்துறைப்பூண்டியில் செல்ராஜ் அவர் நானும் ஒரு பொது வேலையாக போனோம் காரில். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அங்கே அந்த ஃபோன் இருக்கும், உடனே எடுத்து அதை பேசுவார், யார்ட்டையாவது பேசிகிட்ருப்பார், எங்கே போய் உட்காந்தாலும் அதை பேசுவார் போல. எனக்கு எரிச்சல் வந்து சொன்னேன், அந்த ஃபோனை முதுகில் கட்டிட்டு வாங்கலாம் அப்படின்னேன். எங்கே போய் உட்காந்தாலும் வந்த வேலையை விட்டுவிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னேன். நான் அன்னைக்கு சொன்னது இப்படி நடக்கும்னு நினச்சி சொல்லலை, ஆனால் இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தர் பாக்கெட்லேயும் ஃபோன் இருக்குது. இது விஞ்ஞானம், இது வளர்கிறது. அது மாதிரி தான் பெரியாரிசமும் வளர்ந்து கொண்டே இருக்கும், மார்க்சியமும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது இன்றைய சூழலில் இன்றைய தேவையில் இங்கே விருது மூவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் அமெரிக்காவிலிருந்து பெரியாரிசத்தை பரப்பி கொண்டிருக்கிறார் என்கிற நம்ம பெரிய திடலே எப்படி வளர்ந்துருக்கிறது நீங்கள் சாட்சி இருக்குல்ல, விஞ்ஞானத்தில் பெரிய திடலில் பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு அங்கே அப்படியே தெரியுது, இங்கே தெரியுது, இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தானே, விஞ்ஞான வளர்ச்சி தானே. அவருக்கு சோம இளங்கோவனவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அது மாதிரி புதுக்கோட்டை மருத்துவர் ஜெயராமன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
திருமுருகன் காந்தி கௌரவிக்கப்பட்டதாக நான் கருதலை. நீதிமன்றம் கேட்குது, உன்னை பின்னால் இருந்து இயக்குவது யார் என்று கேட்கிறது. அதற்கான பதில் இன்றைக்கு நான் கேட்கல, நீதிமன்றம் கேட்குது, உன்னை பின்னால் இருந்து இயக்குவது யார். அதுக்கான விடை இன்னைக்கு வந்துச்சு. அவர் மேலே போட்டிருக்க வழக்கை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அண்மையில் கூட ஒரு கூட்டம் நடத்தினா கவிஞர் வந்திருந்தாங்க, தோட நல்ல கணத்தை அந்த கூட்டம் நடந்தது. கேட்கிற பொழுது மகா சங்கடமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கூட ஒரு அரசாங்கம் இருக்குமா, இருக்குமா என்பதை விட இருக்க வேண்டுமா என்று கேட்க தோன்றுகிறது. அவர் மேலே நிறைய வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஏராளமான வழக்குகள் இருக்கு. வழக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க, வழக்கு போடுறதுக்கு இந்த சர்க்காருக்கு வியவஸ்தையே கிடையாது. தூத்துக்குடியில் துப்பாக்கி நடக்குது, போலீஸ் தடியடி நடக்குது, கலவரம் இல்லை தெரியும். 13 பேர் கொல்லப்பட்டார்கள், அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது கூட இது போட்டு காமிச்சாங்க. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த அடுத்த நாள் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் சென்று இந்த மருத்துவமனைக்கு சென்று அடிபட்டு காயம்பட்டு மண்டை உடை விட்டு கைகால் முறிந்து படுத்திருக்கிற அந்த உள் நோயாளிகளை அரசு மருத்துவமனையில் சென்று பார்த்து உடல்நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வது குற்றமா? இது என்ன கட்சி பிரச்சனையா? அது ஆஸ்பத்திரியில் படுத்த உடனே ஒருத்தரை போய் பார்க்கறது, அதற்காக வழக்கு போடுகிற சர்க்கார் தான் இன்றைக்கு இருக்கிற சர்க்கார். வழக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க, என் மேலெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. திமுக தலைவர் மேலே, சிபிஎம் பாலகிருஷ்ணன் மேலே, காங்கிரஸ் திருநாவுக்கரசு, திருமாவளவன், ஜவஹருல்லா பேராசிரியர் எல்லாருமேலையும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அப்படியான ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். பெருமைக்குரிய சர்க்கார் தான் சர்க்கார், தந்தை பெரியார் ஒளி வந்த சர்க்கார். பேரறிஞர் அண்ணாவை கட்சியின் பெயரிலேயே சூட்டியிருக்கிற கட்சி, அந்த கட்சி அதுதான் ஆட்சி நடத்துது. திருமூர்வன் காந்தி மேலே என்ன வழக்கு வேணாலும் போட்டுட்டோம், அது வேறு விஷயம். நான் கழகம் செய்தார், அதை செய்தார், இதை செய்தார், எப்படி வேணாலும் போட்டோம். தந்தை பெரியார் சிலைக்கு மாலை போட்டாலும் வழக்கு போட்டிருக்கேன்னு இந்த சர்க்கார் என்ன சர்க்கார்னு சொல்கிறது? அண்ணா சிலைக்கு மாலை போட்டாலும் சொல்லி வழக்கு போட்டால் சர்க்கார் என்ன சர்க்கார்னு சொல்கிறது? இதை எப்படி சொல்கிறது? அவர் ஒரு தொடர் குற்றவாளி, திருமுருகன் காந்தி தொடர் குற்றவாளி. நாங்கள் எல்லோருமே தொடர் குற்றவாளி தான், அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரையில் குற்றத்தை செய்து கொண்டே தான் இருப்போம். அது என்ன குற்றம் என்றால் வகுப்புவாதத்திற்கு எதிரான குற்றத்தை செய்து கொண்டே தான் இருப்போம். அதற்காக எத்தகைய தண்டனை கிடைத்தாலும் அது ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எத்தனை வழக்கு வேணாலும் போடு. திருமுருகன் காந்தி மேலே தொடர் குற்றவாளி. இப்போ என்ன கருதுறாங்க அப்படின்னா, திருமுருகன் காந்தியை பார்த்தா ஒரு நோஞ்சம்மா இருக்கார், திட்டமாக இருக்க வேண்டாமா, நோஞ்சம்மா இருக்கார். இவர் மேலே கேஸ் போட்டால் ஒருத்தனை கண்டுக்க மாட்டான், யாரும் பார்க்க மாட்டான். 17 இயக்கம்னா அது இத்தினோண்டு என்கிற முறையில் இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. 17 இயக்கம், திருமுருகன் காந்தி எங்களோடு இருக்கிறார், அவருக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த இன்றைக்கு பெரியார் விலங்கு விருது வழங்கி அவர் பாராட்டப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுதாவது இந்த அரசாங்கமும் நீதிமன்றமும் அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வேற என்னன்னு சொல்றது, என்ன அவர் என்ன திருமுருகன் என்ன பேசிட்டார், அப்படி என்ன பேசக்கூடாத பேசிட்டாரா? மோடியை கொலை செய்வேன்னு பேசினாரா? மோடியை கொலை செய்வேன்னு பேசினா தப்பு, நிச்சயமாக வழக்கு போன நானே சாட்சி சொல்லுவேன். அப்படி பேசியிருந்தா, அப்படிலாம் பேசலையா? மோடியை விமர்சிக்க கூடாதா? விமர்சனம் பண்ணா வழக்கு போடுவேன் அப்படின்னா? நேற்று பேரணி நடந்தது, எல்லா பத்திரிகையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் அநேகமாக எல்லாரும் அதில் கலந்துருப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றார்கள், கட்டுப்பாடான பேரணி, ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடைபெறவில்லை. இவ்வளவுத்துக்கு நீதிமன்றத்துக்கு சென்று நடத்தாதென்ன தடை வாங்குறதற்குள்ள அனுமதியெல்லாம் கேட்டு அந்த தடையெல்லாம் நீதிமன்றம் வழங்காமல் 110 கேமரா நேற்று படம் எடுத்திருக்கு. கட்சியில் படம் எடுத்தோம்னா அது வேறு விஷயம், விடுதலை பத்திரிகையின் சார்பாக படம் எடுக்கிறோம், ஜனசக்தி சார்பாக படம் எடுக்கிறோம்னா அது வேறு. தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் 110 இடங்களில் கேமராவை பொருத்தி படம் எடுக்கிறது. எப்படியாவது எங்கேயாவது ஒன்று நடந்தவர் வழக்கு போடலாம் அப்படின்ட்டு ஒன்றும் நடக்கலை.
ஒன்றும் நடக்காத நிலையிலேயே வழக்கு போட்டிருக்கிறாங்க கட்சி தலைவர்கள் மீதும். அதில் வந்திருக்கிற மற்றும் 8000 பேர் ஆசிரியர் மற்றும் 8000 பேர் வழக்கு இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 8000 பேரும் வழக்கு போடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஏன்டா கலகம் பண்ணாமல் போனான்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் நீ கல்லுகள் ஏன் எடுத்து அடிக்கலை, போலீஸ் ஏன் நீ அடிக்கலை என்று கேட்குற மாதிரி இருக்குது. வழக்கு போடுறாங்க. ஆக எத்தகைய எதிர் செய்தாலும் வழக்கு போடுவது. நான் கேட்குற அந்த சர்க்காரை அந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கறோம்ரா, அந்த மோடியை கொண்டு வந்த சட்டத்தை ஆதரித்து ஒரு கட்சி பேசுனா அது வேற. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது நீ எப்படி அனுமதி வழங்குற? அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் அவனுக்கு உரிமை வழங்குகிற பொழுது அதை எதிர்த்து நான் பேசுவதற்கு பேரணி நடத்துவதற்கு உரிமை உண்டா இல்லையா? இது என்ன அரசாங்கம் இது? அப்படி வழக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. வழக்கு போட்டு அது வேறு விஷயம். வழக்கு போட்டுட்டோம் நீதிமன்றத்துக்கு, நீதிமன்றத்தில் போய் நான் பேரணியில் போகலன்னா சொல்லுவேன், பேரணியில் போன மோடி ஒழிகன்னு கோஷம் போட்டேன்னு சொல்லுவேன். போடலை அந்த மாதிரி சொல்லுவேன். நானா மோடி ஒழிகன்னு நான் சொன்னேன்னு சொல்லுவேன். சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் எனக்கு வழங்கிய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. அதனை எவனை என்ற பறிக்க முடியாது, மறுக்க முடியாது. நான் உண்மையிலே ஜனநாயகம் இருக்கு அன்னைக்கு? உண்மையிலே ஜனநாயகம் இருக்குதா? அரசியலமைப்பு சட்டம் மதிக்கப்படுகிறதா? பாகிஸ்தானில் முஷாரப் இராணுவ தளபதியாக இருந்தார், அவர் ஆட்சியை கைப்பற்றினார். கைப்பற்றி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கலாம், பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில் வீசுவேன்னாரு. பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி நான் குப்பையில் வீசுவேன், அதை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னாரு. மோடி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? பாகிஸ்தான் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்குது. தூக்கு தண்டனை நிறைவேறுவதற்கு முன்னதாக ஒருவேளை அவர் செத்து போய்விட்டால் நடு தெருவில் கொண்டாந்து 3 நாளைக்கு தொங்க விடுறான்னு அந்த கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதனை ஏற்கிறேனா ஏற்கவில்லையா என்பது வேறு விஷயம். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிற மோடியை நம்முடைய உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது? பாகிஸ்தான் நீதிமன்றம் மாதிரி விசாரிக்குமா? பாகிஸ்தான் நீதிமன்றமே ஏற்கனவே சொல்லுவாங்க அது இராணுவத்துக்கு பழைந்த நீதிமன்றம் என்று சொன்ன காலம் உண்டு. அது மாறி இன்னைக்கு எப்படி நடக்குது? ஹிட்லரை பற்றியெல்லாம் சொன்னாங்க, அவரோட கூட இருந்த கோயபுல்ஸை பற்றியும் அங்கே பேசினாங்க. அங்கே ஹிட்லரு கோயபுல்ஸு, இங்கே மோடி அமித்ஷா. ஹிட்லருக்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம், அமித்ஷாவுக்கும் கோயபுல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதை துணிச்சலாக சொல்லறோம்னா பெரியார் தேவைப்படுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை துணிந்து சொல்ல வேண்டும், நிமிர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே தந்தை பெரியார் தேவைப்படுகிறார். தந்தை பெரியார் தேவைப்படணும்னா உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக தந்தை பெரியார் ஏற்றுக்கிட்டான். எடப்பாடி மாதிரி இருந்தால் சொல்ல முடியாது, அவரும் பெரியார் படத்தை தான் போடுறாரு, அவரும் பெரியாரை பயன்படுத்துகிறாரு, சொல்லாமல் இல்லை, அண்ணாவை பயன்படுத்துகிறாரு. அது உண்மையா, மனப்பூர்வமா, உணர்வு பூர்வமா? உணர்வு பூர்வமா. திராவிட இயக்கத்தில் உள்ளவர்கள் உணர்வு பூர்வமானவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ளவர்கள் உணர்வு பூர்வமானவர்கள். இந்த அரங்கத்திற்கு நான் ஒவ்வொரு முறை வருகிற பொழுதும் மகிழ்ச்சியோடு தான் வெளியேறுவேன். ஒவ்வொரு முறையும் இங்கே நூல் வெளியிடப்படுகிறது. பெரியார் திடல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்முடைய கீதையின் மறுபக்கம், நம்ம ஆசிரியர் எழுதிய நூல், அதனுடைய முன்னுரை, அந்த முன்னுரையில் சொல்லியிருப்பார், நம்ம விடுதலை பெற்றுட்டால் நம்ம மூளை இன்னும் விடுதலை ஆகலை, நம்முடைய மூளை இன்னும் விடுதலை ஆகலை, அது சிறைச்சாலைக்குள்ளே இருக்குது. அதை விடுவிக்கிற பணியை தானே பெரியார் தலை செய்து கொண்டு இருக்கிறது. அது விடுவிக்கிற பணியை தானே தந்தை பெரியார் செய்து கொண்டே இருக்கிறார், பெரியாரிசம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி, மத்தியில் இருக்கிற ஆட்சி, அதுக்கு துணையாக இருக்கிற இந்த ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளும் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க தயாராக இல்லை. மதச்சார்பின்மை கொள்கை குளிதோண்டி புதைக்கப்படுகிறது. மதத்தால் மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள், ஜாதியால் மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள், மொழியால் பிரிக்கப்படுகிறார்கள். என்ன பிரித்தா தான் அரசியல் ஆதாயம்? குறுகிய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள், மதத்தின் பெயரால் பிரிக்கப்படுகிறார்கள்.
அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே தந்தை பெரியார் தேவைப்படுகிறார். எல்லாம் காலையில் பத்திரிகையாளர்கிட்ட கேட்டாங்க, சொன்னேன், நேற்றும் பெரியார் தேவை, இன்றும் பெரியார் தேவை, நாளையும் பெரியார் தேவை. பெரியார் என்றைக்கும் நம்மோடு தான் இருப்பார். இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது மார்ச்சை பற்றி சொல்கிற பொழுது எங்கள் சொன்னதுன்னு சொல்ல வந்ததை பேராசிரியர் சொல்ல வந்தார், விட்டார், சிந்தனையை நிறுத்தி கொண்டார். இறங்கற கூட்டத்தில் ஏங்கல்ஸ் அதான் சொன்னார், மார்க்ஸ் தனது சிந்தனையை நெறி சேர்த்து போயிட்டார்னு சொல்லலை, மார்க்ஸ் தனது சிந்தனையை நிறுத்தி கொண்டார் அப்படின்னார். அது மாதிரி தந்தை பெரியார் சிந்திக்கவும் செய்தார், செயல்படவும் செய்தார், ரெண்டையும் சேர்த்து செய்தார், சிந்திக்கவும் செய்தார், செயல்படவும் செய்தார். அவர் இன்றைக்கு என்றைக்கும் நம்மோடு தான் இருப்பார், இருந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய நெஞ்சங்களில் வாழ்வார். நம்முடைய சிந்தனையை மேலும் மேலும் நம்முடைய ஞானத்தை பெருக்குவதற்கு தந்தை பெரியார் இன்றைக்கு நமக்கு உதவி கொண்டே இருப்பார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் மிக முக்கியமான நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நூல் வெளியிடுகிற பொழுது அதைத்தான் நான் மகிழ்ச்சியாக போகிறேன்னு சொன்னேன். ஒவ்வொரு முறையும் இங்கே நூல் வெளியிடுகிற பொழுது ஏராளமான தோழர்கள் வந்து வரிசையாக நின்று பணத்தை கொடுத்து விட்டு வாங்கி செல்கிற இந்த அற்புதம், இந்த சிறப்பு, இது மிகப்பெரிய சிறப்பு, இது சாதாரண விஷயம் அல்ல. மேலும் மேலும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு திராவிடக் கழக தொண்டரும் விரும்புகிறார். ஒவ்வொரு தொண்டனையும் மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்று திராவிடக் கழகம் விரும்புகிறது, தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி நூல்லாம் வாங்குறாங்க, ஏராளமான நூல்கள் வெளியிடப்படுகிறது. இன்றைக்கு மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது, கன்னடத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. வட மாநிலத்தில் உள்ளவர்கள், காந்தி, திருமுருகன் காந்திங்க சொன்னார், அங்கே பெரியாரை பற்றிய நூல்களை, சிந்தனையை பற்றி எல்லாம் கேட்கிறாண்டு காலையில் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, வட மாநிலங்களெல்லாம் பெரியார் படத்தை வச்சுட்டு போராட்டம் பண்ணுறாங்களே என்ன, இந்தியா முழுவதும் அவருடைய படத்தை இன்றைக்கு பயன்படுத்தி போராடுவார்கள், தவிர்க்க முடியாது, பெரியார் படம் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்று காலையில் சொன்னேன். ஆகவே இன்றுள்ள ஒரு அரசியல் சூழலில் மிக மிக மோசமான சூழலாக இது சென்று கொண்டிருக்கிறது. இது பாசிசத்தை நோக்கி செல்கிறது, ஏதோ சாதாரண விஷயமாக கருதவில்லை. வெறும் வாக்கு வங்கி அரசியல் அல்ல, நாடு பாசிசத்தை நோக்கி நகர்கிறது. பாசிசம் முழுமையாக வெற்றி பெற்று விடுமா, வெற்றி பெறாதா, பாசிசத்திற்கு தலைமை தாங்கினுடைய கதி என்ன, அது வேறு. பாசிசத்திற்கு தலைமை தாங்கியவன் ஒன்றும் நிம்மதியாக இயல்பாக சாகலை, இயல்பாக சாகலை. தன்னுடைய சொந்த குழந்தைகளை, சொந்த குழந்தைகளை விஷ ஊசி போட்டு கொல்ல வச்சான், டாக்டர்கிட்ட உத்தரவிட்டு கொல்ல வச்சான். சொந்த மனைவியை, சொந்த காதலியை துப்பாக்கியால் சுட்டு கொன்னான். தன்னைத்தானே சுட்டு கொண்டு மாண்டு மடிந்தான். மடிந்ததை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்கிட்ட சொன்னான், நான் செத்து போனோடனே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரிய விட்டு சுத்தமாக அது சாம்பலானோடனே தண்ணியை ஊற்றி சாம்பலையும் கரைச்சிரு, சாம்பல் கூட எதிரி கரைச்சிடக்கூடாது. கோயபல்ஸ் அதை கரெக்டாக செஞ்சான், கூடவே இருந்து புளிகிட்டு இருந்தவன் அமித்ஷா மாதிரி அதை மிக சரியாக செய்து முடித்தான். கடைசியாக அவனும் தன்னைத்தானே அழித்து கொண்டான். அதை பாசியத்தினுடைய கடைசி முடிவு இப்படித்தான் இருக்கான். நம்முடைய மோடிக்கு வரணும்னு நான் சொல்லலை, அந்த இடத்துல நான் சொல்லலை, நம்முடைய அமித்ஷாவுக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லலை. நீ பாசியத்தை பின்பற்றினால் உன் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறான். அவ்வளோதான், யாருக்கும் அப்படி வரக்கூடாது. சொந்த குழந்தைய யாராவது கொள்ளுவானா, சொந்த குழந்தைய விஷ ஊசி போட்டு கண்ணுக்கு முன்னாலேயே, ஏன்னா இவன் உத்தரவு போட்டால் டாக்டர் மீற முடியாது. டாக்டர் மிகச்சிறந்த மனிதாபிமானியாக இருக்கலாம், இப்போ டாக்டர் அம்மா வந்திருக்கிறாங்க, இப்போ டாக்டர் கோச்ச கூட இங்கே ஒரு டாக்டர் இருக்கார், எந்த டாக்டரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவன் பாசிஸ்ட், நாட்டினுடைய தலைவர், உத்தரவு போட்டால் டாக்டர் செஞ்சாகணும், விஷ ஊசி போட்டு கொள்ளு, குழந்தைங்களை கொள்ளு அப்படிங்கிறா, குழந்தைகளை விசவசம் போட்டு கொள்றான், குழந்தைகள் சாகுது, மனைவியை கொள்றான், தானும் கடைசியாக அழிகிறான். பாசிசத்தின் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்றாலும் அது ஏராளமான நாசத்தை ஏற்படுத்திவிடும், ஏராளமான அழிவுகளை ஏற்படுத்திவிடும். ஓ முடிவு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்க முடியாது, அதற்கு முன்னால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால்
மார்த்தை உயர்த்தி பிடிப்பதோடு அம்பேத்கர் உயர்த்தி பிடிப்பதோடு தந்தை பெரியாரையும் உயர்த்தி பிடித்துத்தான் தீர வேண்டும். இதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆகவே தந்தை பெரியாரை உயர்த்தி பிடிப்போம், நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்தில் இருந்து நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.